அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஜூலை 22ஆம் தேதி எப்படி வணிகம் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதற்குண்டான காரணிகளாக நம்ம வந்துட்டு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாமல் எப்படி எளிமையை சந்தையை எளிமையாக அணுகிறது அப்படிங்கிறக்கு உண்டான பயிற்சி வீடியோ தான் இது. எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவதில்லை. இதற்கு உண்டான நம்ம டேட்டாஸ் எடுக்கிறது வந்து என்எஸ்சி வெப்சைட் டேட்டாஸ் மட்டும்தான். என்எஸ்சியில் இருக்கிற தகவல் அடிப்படையில் மட்டுமே நம்ம எளிமையாக எப்படி எடுக்கிறதா இதனுடைய பயிற்சியின் நோக்கமே. இதற்குண்டான கட்டண பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஆப்ஷனை வந்து நம்ம எந்த சூழ்நிலையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷனை எப்போ மட்டும் செய்யணும், எப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், எப்போ ஜாக்பாட்டாக மாறும், எப்படி இருந்தால் ஆகாது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரைனிங் கிளாஸில் கற்றுக் கொடுக்குறோம். விருப்பங்களும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுத்தி மூலம் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். விருப்பங்கள்றவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை நேற்று முடிவுற்ற விலை 15632, ஓப்பன் 15736. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு காலையில். இது வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது அப்போது நிப்டி 15790, லோ வந்து 15726. அப்போ ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 100 கிட்டத்தட்ட வந்துட்டு 60 புள்ளிகள் அப்படிங்கிறது இருந்துருச்சு. 0.97%, அதாவது 1% நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் இருந்திருக்கு. அப்போ வந்து காலையில் அட்டவணையில் பார்த்துட்டிங்கன்னா 15800 காலும் 15700 புட்டும், அதுக்கப்புறம் 15750 கால், 700 கால், 750 புட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம பார்க்க போனால் இது வந்து ரேஞ்ச், ஏன்னா 2 எல்லைகளை கொடுத்துருக்காங்க. 15800 மேல் செல்வது கடினம், 15700 கீழ் செல்வது கடினம். அப்போ மார்க்கெட் வந்து இதற்குள்ளே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உறுதி பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நேற்றைய ஹை 15728, அப்போ இன்றைய ஓப்பனிங் நேற்றைய ஹை அருகே நடந்திருக்கு. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய எல்லைன்னு பார்த்தா அடுத்தது 15836, அதனுடைய தடுப்பு, அதுக்கப்புறம் 15962. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 19ஆம் தேதி ஜூலை மாதத்தோட ஹையை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு தடுப்பாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைய அதிகபட்ச ஹை 15834, அது வந்து 19 ஜூலையின் ஹையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. காலையில் என்ன லோ பதிவு செஞ்சாங்களோ அந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ மார்க்கெட் வந்து ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 108 புள்ளிகள். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு, நம்மளுக்கு 1% மேல் முடிவுட்டுருக்கு. இருந்தாலும் சந்தை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் அப்படின்ட்டு ஒரு 100 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. 15824 க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ இது பாருங்க, 15800 கால் நேற்று முடிவுற்ற விலை 9 ரூபாய், இன்று 23 ரூபாய்க்கு. இது வந்து பெரிய காரணி கிடையாது. ஆனால் 15700 கால், 750 காலில் பாருங்கள், 15 ரூபாய். இன்னைக்கு குறைந்தபட்ச மதிப்பு 21 ரூபாய், 77 ரூபாய் ஹை போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா 15 ரூபாய் முடிவுற்ற விலை, 77 ரூபாய். இது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 5 மடங்கு நம்மளுக்கு வந்துட்டு மதிப்பு உயர்ந்திருக்கு. இன்றைய லோல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 மடங்குக்கு மேலே நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் வர்த்தகம் நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறோம் அதுதான் டோட்டல் ரிஸ்க். ஆனால் மல்டிப்பிள் எவ்வளோ தூரம் ஆகுது, ஆனால் இது தினந்தோறும் ஆகுமா, அப்போ இது எப்போ வாய்ப்பு இருக்கும்போது எப்படி நம்ம பயன்படுத்துவது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆப்ஷனை பொறுத்தவரை நம்ம தினசரி வர்த்தகம் செய்வது சிறப்பானதாக இருக்காது. வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதனுடைய மல்டிபிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இது வந்து ரைட்டிங் பண்ணுறக்கோசரம் பயன்படுத்துகிற பொருள். அப்போ ரைட்டிங் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு இறக்கத்தை தான் அது சந்திக்க அதிகமான வாய்ப்பு ஒழிய மதிப்பு கூட்டி கொடுக்கறது எப்பவும் ஒரு நாள் தான் நடக்கும், மதிப்பு அதிகரிக்கிறது. இப்போ அடுத்த வாரத்துக்கு உண்டான அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15800 கால், 800 புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இப்போ 800 கால், 800 புட்டை வந்துட்டு ஒருத்தர் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அவங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இது 100 ரூபாய், இது 76 ரூபாய். இந்த இரண்டையுமே ஒருத்தர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்கே வந்து நஷ்டம் ஏற்படும் அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நம்மளுக்கு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி 800 கால் புட் ரெண்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 176 ரூபா வருது. அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு 15,976 நம்மளுக்கு மேல்முக தடுப்பாகவும் கீழ்முக தடுப்பு 15,624. அப்போ இந்த இரண்டு எல்லைகளுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 350 புள்ளிகள் ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு இது அமைய போகுது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்ஜிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா 15,800 கால் படி 15,900 ரெசிஸ்டன்ஸ், 15,800 படி 15,724 நம்மளுக்கு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் வந்துட்டு குறுகிய எல்லை அப்படின்னா 15,724 15,900 தடுப்பாக வரும். இந்த 15,724 இன்றைய லோவும் பதிவு செய்யிருக்கு. ஸோ அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைய தினம் இந்த ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் சந்தை நிலை பெற்றால் சந்தை மேல் நோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு. 15,800 மேலே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இருக்கணும், அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலேயும் இருக்கணும், இந்த ஹைக்கு மேலேயும் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா சந்தி மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 15,800 கீழ் நிலை பெற்றுச்சுன்னா சந்தை இறங்கும் முகத்திற்கான வாய்ப்பாக போயிடும். அதனால நாளைக்கு ரேஷியோ அனாலிசிஸ் நம்மளுக்கு உதவும். அதாவது நிப்டிக்கும் பேங்க் நிப்டிக்கும் உள்ள ரேஷியோ அனாலிசிஸ் படி யார் பலம் யார் பலம் என பார்த்து வர்த்தகம் செய்யக்கூடியதான் அமையும். இப்போ பேங்க் நிப்டி நேற்று முடிவுற்ற விலை 34,415, இன்றைய ஆரம்ப விலை 34,774. இன்று காலையில் வந்துட்டு குறைந்தபட்ச லோவா 34,657. நான் பதிவு செய்யும்போது 34,931 ஹையாக இருந்தது. ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட வந்து 250 புள்ளிகள் இருந்திருக்கு. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.41%. அப்போ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஏற்றம் அதிகமாக இருந்தது. அப்போ 34,899 நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது இருந்தது. காலையில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து 35,000 நான் கடப்பது கடினம், 34,800 கடப்பது கடினம், 34,900 கடப்பது கடினம், 34,500 மட்டும் நான் கீழ் செல்வதற்கு வாய்ப்பு குறைவு, 34,800. அப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அனைத்துமே மல்டிப்புள் ஹெட்ஜிங்காக கொடுத்துட்டாங்க. இந்த மல்டிப்புள் ஹெட்ஜிங் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு 35,000 கால், 34,800, 34,900, 34,500. அப்போ சந்தை வந்துட்டு எந்த எல்லைக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னாச்சு. அடுத்தது இதில் குறைந்தபட்சம்னா 34,800. இந்த 34,800 கீழே மார்க்கெட் வரக்கூடாது. அப்போ 34,800 கீழே வரக்கூடாதுன்னா இன்னைக்கு 34,800 புட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பேர் ஹெஜ்ஜிங் நடந்துருச்சு. அப்போ இந்த பேர் ஹெஜ்ஜிங் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து 34,800 தான் மதில் மேல் போனையாக இருக்க போகுது அப்படின்ட்டு. இன்றைய காலை வார்த்தையத்தில் நம்ம சொன்னோம் 34,800 புட்டார் கால் வந்து ஜாக்பாட் அமையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 34,800 கால் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் 166 ரூபா இருந்திருக்காங்க, 34,800 புட் பார்த்தீங்கன்னா 56 ரூபா இருந்திருக்காங்க. அப்போ இதனோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய சந்தை பார்த்துட்டிங்கன்னா 35,000 கடக்கல, 34,989, லோ பார்த்தீங்கன்னா 34,557, 34,500 கீழேயும் போகல, 34,677 க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா 35,000 கால் 0, 34,800 கால் 0, 34,700 கால் 0, 34,700 புட் 23 ரூபா. அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 34,700 கேள்வி இந்த மணி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரீமியம் இருக்கும். அடுத்து 34,800 புட் பாருங்க, 25 ரூபாய் லோ, 244 ரூபா மட்டும். அதாவது அப்போ கிட்டத்தட்ட லோவில் இருந்து கிட்டத்தட்ட 8-10 மடங்கு மதிப்பு உயர்ந்தது. இதுதான் வந்து ஜாக்பாட் மூமெண்டா இன்னைக்கு அமைஞ்சது. இதை வந்து நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதற்கு உண்டான வாய்ப்புல எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம கட்டண பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 34,600 புட்டு பாருங்க, இது 0 தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட 80-90 ரூபாய்க்கு மேல் வந்து மதிப்பு உயர்ந்தது. அப்போ இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டோட மூமெண்டமுக்கு வந்துட்டு ஜாக்பாட்டை எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே போதும். 34,900 புட் பாருங்க, 46 ரூபா லோ, க்ளோசிங்கே 223 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட 6 மடங்கு க்ளோசிங்கே. இப்போ மார்க்கெட் முடிஞ்ச ரேட்டுக்கு 6 மடங்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மதிப்பு உயர்ந்து எப்போ நடைபெறும், எந்த சூழ்நிலை நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கட்டண பயிற்சியில் கொடுக்குறோம். விருப்பங்களும் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதே மல்டிபிள் ஹெட்ஜிங்காக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 35,000 கால், 35,500 கால், 34,500 புட் கொடுத்துட்டாங்க. இப்போ பேர் ஹெட்ஜிங்காக நம்ம எடுத்துக்கலாம்னா 35,000 காலும் 35,000 புட் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லை ரேஞ்சாக தான் நம்ம எடுத்துக்கணும். 35,000 to 34,000. அப்போ 34,500 35,000 மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே பதிவு செய்கிறாங்க. மார்க்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னா நம்மளுக்கு
34,900 மார்க்கெட் வந்துட்டு 34,500 ல இருந்து 35,000 வர்த்தகம் நடைபெற்றால் இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ மூமெண்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சோ 34,500 கீழும் 35,000 மேலும் தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் மாறும். 34,500 ல இருந்து 35,000 இருக்குன்னா 34,800 நடுநிலையா இருக்க போகுது. அந்த 34,800 எப்படி ரியாக்ட் பண்ணி வர்த்தகம் மேற்கொள்றது நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.